குமார் ட்ரிப் நேயர்களுக்கு வணக்கம். மிகவும் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா, சிக்னல் சந்தி, அதாவது சத்ர சந்தி என்று அழைக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சத்ர சந்திக்கு முன்னுக்கு இருக்க வைரவர் கோயில் தான் நான் இப்ப நிக்கிறேன். என்ன விசேஷம் என்ன எல்லாருக்குமே தெரியும், நேற்று தைப்பொங்கல், இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கும் எல்லாருமே அறிஞ்சிருப்பீங்க. அதாவது இன்னைக்கு மாட்டுப்பொங்கல், கோ என்று சொல்றது பசு, அந்த மாட்டுப்பொங்கலை தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. மாட்டுப்பொங்கலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். மாட்டுப்பொங்கல் என்று சொல்றது வேற மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தோடு இணைந்திருக்கிற ஒன்றுதான் மாடு. என்னன்னு சொன்னா, நாங்க அதுலதான் பால் எடுக்கிறோம், இவ்வளவு தேவைகள் மாடுங்களுக்கு செய்யுது. சோ அதனாலதான் மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி மாடு ஒரு இந்து சமயத்துல ஒரு கடவுளாக வர அவங்க வழிபடுறாங்க. அதன் அடிப்படையில மாடை இந்த மாட்டுப்பொங்கல் அண்டு மாட்டு தொழுவத்திலே மாட்டு தொழுவம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சொந்தமா இங்க நிறைய பேர் மாட்டு தொழுவம் வச்சிருப்பாங்க. அந்த மாட்டு தொழுவம் எல்லாம் சுத்திகரிச்சு மாடை என்ன செய்வாங்க, போய் குளிப்பாட்டி மாடுக்கு நிறைய குங்குமம், திருநூறு, மாட்டோட காலில் சலங்க, மாலை எல்லாம் போட்டு மாடை மிகவும் அழகாகவே அலங்கரிச்சு இந்த ரோட் ஃபுல்லா பவனி வந்திருப்பாங்க. நாங்க காணொலியில இனிதான் போய் பார்க்க போறோம். எனக்கு மிகவும் ஆர்வமா இருக்கு. என்னென்னு சொன்னா, மாடு ஃபுல்லா நிறைய மாடு வரும், அந்த மாடெல்லாம் பார்க்கும்போது மிகவும் அழகா இருக்கும். அவ்வளவு அழகா அலங்கரிச்சிருப்பாங்க. நிறைய மாடுகள் பவனி வந்து கொண்டிருக்கும் போது நிறைய ரோடில் இருக்கிற நிறைய கடைகள் இருக்கக்கூடிய ஆக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மாட்டுக்கு பழங்கள், வாழைப்பழம், மாம்பழம் எல்லாம் சொல்லி மாட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில மாடு அதை விரும்பி சாப்பிடும், ஒரு சில மாடு மத்தாக இடிக்க போகும். அப்படியான நிறைய விஷயங்களும் இருக்கு. வாங்க போய் வீடியோக்குள்ள எல்லாத்தையும் பார்ப்போம். பயணிப்பவர்கள் நீங்கள் ஆலய திசைக்கு உங்களுடைய வண்டல்களை கொண்டு வர வேண்டும். மதாதைகளை தாங்கி வருகின்ற பிள்ளைகள் ஆலய மண்டபத்திலே சென்று அகன்று கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெண்கள் ஆசிரியர் அவர்கள் கட்டாக வேண்டுகோள், இந்த மாட்டு வண்டல்களை உரிய இடத்திலே நிறுத்துமாறு வேண்டப்படுகிறீர்கள். யாழ்ப்பாண வர்த்தகத்துறையினுடைய முதல்வர் சிவத்திரு கல்விக்காரருடைய புதிய திருவிழாவை நாங்கள் கொண்டாடினோம் அல்லவா. இன்றைக்கு பட்டி பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தவர்களுடைய திருப்பிழா. யாழ்ப்பாண தமிழர்கள் மட்டுமல்ல, உலகமெல்லாம் மறந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய பண்பாட்டு பெருவிழா நடைபெறுகிறது. அந்த பண்பாட்டு பெருவிழாவினுடைய அந்த கங்கரியத்தை இன்றைக்கு யாழ்ப்பாண வர்த்தகர்கள் பெருவிழா எடுத்துக் கொண்டாடுகிறார்கள். ஆமா, கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள், பிள்ளிப்பளை சுற்றம்பாள் ஆலயத்தினுடைய பெருந்தலைவர் முதல்வர், சிவகாமி அறக்கட்டளை நிதியத்தினுடைய முதல்வர், இந்து சமய பேரவையினுடைய தலைவர் ஈசார சத்திகிரீவன் அவர்கள், முதல்வர் உலக சபையினுடைய ஆதீன முதல்வர் விஜயானந்த சுவாமிகள், சிவசேனை அமைச்சருடைய மரபன் குழுவோ கட்சிநாதன் அவர்கள், இவர்கள் எல்லாம் இத்தனை பேரவர்கள் யாழ்ப்பாணத்தவர்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு பெருவிழாவிலே கலந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. தலையாய பண்டிகை பொங்கல் பண்டிகை, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக நேர்த்தியது நடைபெற்றது. இன்று வழிபாடுகளை ஆரம்பித்தார்கள். சிவசுரி பாடா சிவலோகநாதன் தேசிகரவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள். திருமுறை போதக திருமுறையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியுடைய இந்த அழகான இந்த பக்தர் கோபவணி ஒழுங்கமைப்பை வருக தந்திருக்கிறார்கள். அதே போல மிக சிறப்பாக எங்களுடைய இலங்கை கல்வி அமைச்சிலே இருந்து அலுவலராக பணியாற்றுகின்ற வணக்கத்துக்குரிய எங்களுடைய ஸ்ரீராம சுவாமி அவர்கள் இங்கே வருக தந்து சிறப்பிக்கிறார்கள். ஆமாம்,
பெரம்பொருளாகிய சிவனை முழுமுதல் கடவுளாகிய சிவனை வணங்கி கொண்டு பர்ராசகரன் துணை கொண்டு உங்களுக்கு சில கருத்துக்கள். அந்த வகையிலே இன்றைய தினத்திலே பட்டி பொங்கல் என்று செல்லப்படுகின்ற விடயமானது யாழ்ப்பாணத்திலே மிகவும் சிறப்பாக இது மூன்றாவது வேடமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கோமாதா, கோமாதா என்பது கோ என்பது ஒரு பசு, அந்த பசுவை நாங்கள் தெய்வமாக வணங்கி அந்த தெய்வத்துக்கு பால் சேர்கின்ற அந்த தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக வணங்கி எங்களுடைய விவசாயம்தான் அடிப்படையான தொழிலாக இருந்தபடியினாலே அன்றைய காலகட்டத்திலே விவசாயம்தான் தொழிலாக இருந்த காலகட்டத்திலே இருந்தபடியினாலே இந்திய காலத்திலே அதை நினைவு கூர்ந்து செய்கின்ற ஒரு வழிபாட்டு முறையாக இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையும் யாழ்ப்பாணத்திலே சாமியார் வயது என்று கூறுவார்கள். அதிலே சப்தர்ஜந்தி இந்த சிக்னல் சந்திக்கு முன்பாக இருக்கின்ற இந்த வைரவர் கோவிலே முன்வந்து வியாபாரிகள், யாழ்ப்பாணத்து வியாபாரிகள் அனைவரும் இணைந்து செயல்படுத்துவதற்காக நாங்கள் நினைந்திருக்கின்றோமே தவிர அந்த வகையிலே இந்த சமூகம் தொலைக்காட்சி நிறுவனமானது அதுவே இணைந்து கொண்டு செயல்படுறதும் ஒரு சிறப்பான விடயமாக இருக்கின்றது. அது இன்றைய விடயமானது சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே வைரவரை சுற்றி இந்த ஊர்வலம் செய்து கோமாதாவை வைத்து பட்டி பொங்கல் விழாவாக செய்கின்ற விடயம் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை
நீங்க கண்ணு ஊடாக அனைவருமே காணக்கூடியதா இருக்கும். காணொலியின நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். மிகவும் ஒரு அழகான ஒரு காணொலியை நாங்க கண்குளிர பாத்திருப்போம். நிறைய விஷயங்கள் நாங்க காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம், எல்லாரும் பாத்திருப்பீங்க நம்புறேன். மாடுகள் இது முரட்டுத்தன்மை, மாடுல இடிக்க போனது, மற்றது நிறைய கடைகள்ல இருந்து மாடுகளுக்கு பழங்கள் எல்லாம் கொடுக்கும் போது அந்த அழகான காணொலி எல்லாம் பதிவு செஞ்சிருக்கோம். இப்ப நான் பைரவர் கோயிலுக்கு முன்னுக்குதான் நிக்கிறேன். இப்ப மாடு ஃபுல்லா யாழ்ப்பாணத்தை சுத்தி பவனி வந்து முடிஞ்சு போயிட்டு இப்ப நாங்க நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நாள் இந்த மாட்டுப்பொங்கல் நாளில ஜல்லிக்கட்டும் சில இடங்கள்ல நடக்கும். எங்களுடைய இலங்கை நாட்டுல முதல் தடவையாக திருகோணமலையில நடைபெற்றிருக்கு. இன்னும் வருடங்கள்ல இனி நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். இந்தியால கட்டாயம் மாட்டுப்பொங்கல் என்று இந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் நடந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இன்னும் எங்க இலங்கையும் மிகவும் சிறப்பான முறையில தான் இப்படி பவனி வந்து எங்களை யாழ்ப்பாணத்துல நடைபெற்றிருக்கு. திருகோணமலையில ஜல்லிக்கட்டு எல்லாம் நடைபெற்றிருக்கு. அடுத்த முறையும் இவ்வாறான புது புது விஷயமான இந்த மாட்டுப்பொங்கல் என்றது ஒரு தமிழர் ஒரு பெரிய பண்பாடு. மாட்டு வண்டி எல்லாம் ஒரு ஆதி காலத்துலதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இன்னும் அதை நடைமுறைப்படுத்துறாங்கன்றது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். தமிழர் பண்பாடு இன்னுமே மறுவி போகாம இன்னும் இந்த மாட்டுப்பொங்கல் எல்லாம் ஒரு பண்பாடாக இதை நடைமுறைப்படுத்துறதுல நாங்க தமிழர்களாக நாங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் ஒரு மற்றும் ஒரு அழகான சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹம்சன்.